வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் நான் உங்கள் வெற்றி விகாஸ் அகாடமிலிருந்து குமார் பேசுகிறேன் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் யாரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் வந்து ரொம்ப இருக்கிறோம் நம்ம எல்லாருமே இன்னும் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி எல்லாம் வளர்லா தேர்வேன்ட்டு நான் வேண்டிக்கிறேன் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு ஏப்ரல் இருபத்தி ஒன்று ஸ்டடி பிளான் தான் நம்ம கொடுத்துருக்கோம் இன்னைக்கு நம்ம ஸ்டடி பிளான்ல உங்களுக்கு வரப்போகிறது அசஸ்மெண்ட் டெஸ்ட் அதாவது வீக்லி டெஸ்ட் நம்ம வைப்போம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அதில் முதல் டெஸ்ட் இன்னைக்கு வந்துருக்குது இதோடைய பிடிஎஃப் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொடுத்துருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ் தயவுசெய்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள் நம்மளோட ஸ்டடி பிளானை நீங்கள் கவர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் நைன்டி ஃபைவ் மேலே எடுக்க முடியும் அது எப்படின்றத நான் சொல்லுறேன் ஸோ இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கரைப் பண்ணிக்கோங்க அட் த சேம் டைம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும்னு லைக் பட்டில் கிளிக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளோட ஸ்டடி பிளான் என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரயாரிட்டஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நாலு சப்ஜெக்ட் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் சாரி மேத்ஸ் சயின்ஸ் சோஷியல் சயின்ஸ் இங்கிலீஷ் இந்த நாலு சப்ஜெக்டில் என்னென்ன படத்தை முதல்ல படிக்கணும் அதில் எப்போல்லாம் படிக்கணும் அப்படின்ற ப்ரையார்டிஸின நாங்களே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஸ்டடி டைமிங் மேனேஜ்மெண்ட்டை நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம் என்னென்ன டைமில் படிக்கணுன்றது அதுக்கப்புறம் வீக்லி அசஸ்மெண்ட் டெஸ்ட்டு கொடுத்துருவோம் ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு வீக்குக்கும் நீங்கள் அந்த அந்த வாரம் படிச்சிருக்க அசஸ்மெண்ட் டெஸ்ட் கொடுத்துருவோம் மாடல் கொஸ்டின் பேப்பர் இந்த ஸ்டடி பிளானோட முடிவில் இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாக கொடுத்துருவோம் இது போக நாங்கள் டெய்லி படிக்க வேண்டிய இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருவோம் ஒன் ஸ்மால் ஸ்மால் கொஸ்டின் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே புக் பேக்கில் க்ரியேட்டிவில் பிடிஏல எல்லாத்துலேயும் எதெல்லாம் முக்கியத்துவம் முக்கியமாக இருக்கோ அது எல்லாத்தையுமே கொடுத்துருவோம் இது இப்போ ஃபர்ஸ்ட் மெட்டம் செகண்ட் மெட்டம் தேர்ட் மென்டம் குவார்டர்லி ஆஃப்லி ரிவிஷன் எக்ஸாம் எல்லா கொஸ்டின்ஸும் நம்ம கொடுத்துறோம் சரிங்களா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம நீங்க உங்களுக்கோட ஒர்க் என்னன்னு கேட்டீங்கன்னா மேக்ஸ் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்கள் மேக்ஸ் டெஸ்ட் கொடுத்துருக்கேன் நான் இதோட கொஸ்டின் பேட்டன் பார்த்தீங்கன்னா டூ மார்க் வந்து நாலு கொஸ்டின் கொடுத்துருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைவ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இது நான் அது ஒரு நாலு கொஸ்டின் கொடுத்துருக்கேன் எயிட் மார்க் வந்து ஒரு மூணு கொஸ்டின் கொடுத்துருக்கேன் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ரெண்டு மார்க் வருது ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ உங்களுக்கு முழுமையாக தேவைப்படுற டைம் வந்து நைன்ட்டி மினிட்ஸ் ஸோ எங்களோடய ரெக்கமெண்டேஷன் நீங்கள் இந்த டெஸ்ட்டு எப்போ எழுதலாம் அப்படின்னா மார்னிங் செவன் ஏஎம் டு எயிட் தேர்ட்டி ஏஎம்க்குள்ளே முடிச்சுருங்க சப்போஸ் இந்த ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூறு நிமிஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் இந்த எக்ஸாம் முடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷம் ஆனால் தொண்ணூறு நிமிஷத்துக்கு மேலே ஆகாமல் பார்த்துக்கோங்க சரிங்களா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்து நான் கொடுத்துருக்குது சயின்ஸ் டெஸ்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா டூ மார்க் வந்து பத்து டூ மார்க் கொடுத்துருக்கோம் ஃபோர் மார்க் வந்து நாலு ஃபோர் மார்க் கொடுத்துருக்கோம் செவன் மார்க் வந்து ரெண்டு செவன் மார்க் கொடுத்துருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ் இதில் டோட்டல் மார்க் பார்த்தீங்கன்னா ஐம்பது மார்க் அதே தொண்ணூறு நிமிஷத்தில் இந்த எக்ஸாம் முடிச்சிருக்கணும் நீங்கள் தொண்ணூறு நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷம் கூட மேலே போகக்கூடாது ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு எங்களோட ரெக்கமெண்டேஷன் டைமிங் என்னன்னு கேட்டீங்கன்னா எக்ஸாம் டைம் மார்னிங் டென் தேர்ட்டி ஏஎம் டு டுவெல் பிஎம் நீங்கள் நீங்க இந்த எக்ஸாம் டெஸ்ட் எழுதுங்க அடுத்து இங்கிலீஷ் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் பேட்டன் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம டூ மார்க் மட்டும் தான் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா அதனால டூ மார்க்ல மொத்தம் பதினஞ்சு கொஸ்டின் கொடுத்துருக்கோம் போயம் அண்டு ப்ரோஸ் இதில் ரெண்டுத்திலயும் சேர்த்து இதுல ஒரு முப்பது மார்க் வருது ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ நம்ம கொடுத்துக்கிட்ட டைம் எக்ஸாக்டா ஐம்பத்தி நாலு நிமிஷம் இந்த ஐம்பத்தி நாலு நிமிஷத்துக்கு மேல ஒரு நிமிஷம் கூட ஆகக்கூடாது அதுக்கு முன்னாடி நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அது வந்து சந்தோஷம் தான் சரிங்களா இதுக்கு எங்களோட ரெக்கமெண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டென் தேர்ட்டிலேருந்து ஃபோர் தேர்ட்டி பிஎம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் வந்து கொடுத்துருக்கும் இதுலேயே நம்ம டூ மார்க் தான் இது வரைக்கும் கொடுத்துருக்கனால இதுலேயே ஒரு பதினஞ்சு கொஸ்டின் கொடுத்துருக்கும் ஹிஸ்ட்ரி ஜாக்ராஃபி எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் எல்லாத்துலேருந்து டூ மார்க் நம்ம கொடுத்த வரைக்கும் கொடுத்துருக்கோம் மொத்தம் முப்பது மார்க் ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஐம்பத்தி நாலு நிமிஷத்தில் முடிச்சிருக்கணும் இதுக்கு எங்களோட ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா மா ஈவினிங் சிக்ஸ் பிஎம் டு செவன் பிஎம் நீங்க நீங்கள் இந்த டெஸ்ட்டு முடிச்சுக்கணும் சரிங்களா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பிடிஎஃப் லிங்க் எப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுன்றதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஸோ அடுத்த வெளியில் நம்ம உங்களுக்கு சீக்கிரமே சந்திப்போம் நன்றி வணக்கம்